மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 4 கிரேட் 4. வேற்றுமை உருபு இல் மாணவர்களே இன்று நாங்கள் வேற்றுமை உருபு இல் என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். Dear students, today we shall continue with our lesson on வேற்றுமை உருபு இல். மாணவர்களே பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். வீடுகளில் பல அறைகள் இருக்கின்றன. வீடுகளில் பல அறைகள் இருக்கின்றன. வீடுகளில் வகுப்பறைகளில் மேசைகள் இருக்கின்றன. வகுப்பறைகளில் மேசைகள் இருக்கின்றன. வகுப்பறைகளில் குவளைகளில் பால் இருக்கிறது. குவளைகளில் பால் இருக்கிறது. குவளைகளில் மாணவர்களே கவனியுங்கள். வீடுகள் கூட்டல் இல் வீடுகளில். வீடுகள் கூட்டல் இல் வீடுகளில். வகுப்பறைகள் கூட்டல் இல் வகுப்பறைகளில். வகுப்பறைகள் கூட்டல் இல் வகுப்பறைகளில். குவளைகள் கூட்டல் இல் குவளைகளில். குவளைகள் கூட்டல் இல் குவளைகளில். மாணவர்களே பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். தோட்டங்களில் காய்கறிகளும் பூக்களும் வளர்கின்றன. தோட்டங்களில் காய்கறிகளும் பூக்களும் வளர்கின்றன. தோட்டங்கள் கூட்டல் இல் தோட்டங்களில். காடுகளில் பல விலங்குகள் வாழ்கின்றன. காடுகளில் பல விலங்குகள் வாழ்கின்றன. காடுகள் கூட்டல் இல் காடுகளில். கூடைகளில் பழங்களும் காய்கறிகளும் இருக்கின்றன. கூடைகளில் பழங்களும் காய்கறிகளும் இருக்கின்றன. கூடைகள் கூட்டல் இல் கூடைகளில். மாணவர்கள் பள்ளிகளில் விளையாடுகிறார்கள். மாணவர்கள் பள்ளிகளில் விளையாடுகிறார்கள். பள்ளிகள் கூட்டல் இல் பள்ளிகளில்.
பறவைகள் மரங்களில் கூடுகளை கட்டுகின்றன. பறவைகள் மரங்களில் கூடுகளை கட்டுகின்றன. மரங்கள் கூட்டல் இல் மரங்களில். கவனியுங்கள். தோட்டங்கள் கூட்டல் இல் தோட்டங்களில். காடுகள் கூட்டல் இல் காடுகளில். கூடைகள் கூட்டல் இல் கூடைகளில். பள்ளிகள் கூட்டல் இல் பள்ளிகளில். மரங்கள் கூட்டல் இல் மரங்களில். மாணவர்களே, நீங்களும் சொல்லுங்கள். தோட்டங்கள் கூட்டல் இல் தோட்டங்களில். காடுகள் கூட்டல் இல் காடுகளில். கூடைகள் கூட்டல் இல் கூடைகளில். பள்ளிகள் கூட்டல் இல் பள்ளிகளில். மரங்கள் கூட்டல் இல் மரங்களில். மாணவர்களே, இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள சொல்லோடு இல் சேர்த்து எழுதுக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சொல்லோடு இல் சேர்த்து எழுத வேண்டும். கோடு பல வண்டிகள் ஓடுகின்றன. கோடு பல வண்டிகள் ஓடுகின்றன. தெருக்கள். மாணவர்களே, தெருக்கள் இந்த சொல்லோடு இல் சேர்த்து எழுதுங்கள். இதோ விடை. தெருக்களில் பல வண்டிகள் ஓடுகின்றன. தெருக்கள் கூட்டல் இல் தெருக்களில். அடுத்தது, கோடு பழங்கள் இருக்கின்றன. கோடு பழங்கள் இருக்கின்றன. பைகள். மாணவர்களே, பைகள் இந்த சொல்லோடு இல் சேர்த்து எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? பைகளில் பழங்கள் இருக்கின்றன. பைகள் கூட்டல் இல் பைகளில். அடுத்தது, அவர்கள் கோடு ஏரி கடலில் சுற்றுகிறார்கள். அவர்கள் கோடு ஏரி கடலில் சுற்றுகிறார்கள். படகுகள். மாணவர்களே, படகுகள் இந்த சொல்லோடு இல் சேர்த்து எழுதுங்கள். விடையை பார்ப்போமா? பாருங்கள். அவர்கள் படகுகளில் ஏறி கடலில் சுற்றுகிறார்கள். படகுகள் கூட்டல் இல் படகுகளில். ரிகப். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் இல் என்ற வேற்றுமை உருபை பற்றி பார்த்தோம்.
எடுத்துக்காட்டு காடுகள் கூட்டல் இல் காடுகளில் பள்ளிகள் கூட்டல் இல் பள்ளிகளில் மரங்கள் கூட்டல் இல் மரங்களில் தினம் ஒரு சிந்தனை thought of the day குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் we must throw garbage in the dustbin மாணவர்களே நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்